சுத்தரஸ்யாம் திசுதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜ பூர்வாபரோ தோயநிதி தண்டா சோ போன கிளாஸ்ல நாப்பத்தஞ்சாவது நிறுத்தினோம் சம்ருதம் ஹவ்யம் விதத்தேஷு அத்வரேஷு சஹ ஜாத்த வேதோ முகாது மாயி மிஷதாம் ஆச்சினத்தி நக சோ வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஹவ்யத்தையும் போடுற அக்னி முகத்துல போடுற அந்த ஹவ்யத்தையும் அந்த மாயியான தார தாரகாசுரன் எடுத்து நூடுறான் விஷதாம் ஆச்சினத்தி நாங்க இருக்கும் பொழுதே எடுத்து நூடுறான் அப்படின்னு அந்த அபகரணம் போதனசியாப்பி அபஹரணத்தை பார்த்தோம் இப்ப அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா உச்சைகி உச்சைஸ்ரவாக தேன ஹயரத்னம் அஹாரி ச தேகபந்தம் இவ இந்திரசிய சிரகால அர்ஜிதம் யஷஹா சோ வந்து என்ன பண்றான் அப்படின்னா உச்சை ஸ்ரவசுங்கிற ஒரு குதிரை அது வந்து ஹயரத்னம் ஹயரத்னம்ங்கிறது ஹயம்னா குதிரை ஹயரத்னம்ங்கிறது குதிரைகள் உள்ள சிரேஷ்டமான ஒரு குதிரை ஆத அஹாரி அவன் அபகரிச்சுன்றான் தேன அபஹாரி பேச இருக்கு அவனால் அபஹரிக்கப்பட்டது உச்சைஸ்ரவாக ஹயரத்னம் அவனால் தேன அபகாரி ஆஹ் அஹாரி சாரி தேகபந்தம் இவ இந்திரசிய சிரகாலார்ஜிதம் யஷஹா அது வந்து எப்படி அப்படின்னா தேகபந்தம் அப்படின்னா அவனுடைய இந்திரனுடைய அவனுடைய ஒரு புகழுக்கே புகழே வந்து போன மாதிரி இருந்தது சிறகால அர்ஜிதம் யஷகா பல காலமாக சேர்த்து கொள்ளப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட அந்த யசஸ் அந்த புகழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திரசிய தேகபந்தம் இவ அவனுடைய ஒரு உருவெடுத்த ஒரு யசஸ்ஸு போல அது இருந்த அந்த யசஸ்ஸானது சிறகால அர்ஜிதம் யசகா அப்படிங்கிறது அதுவும் போன மாதிரி அதாவது வந்து கவிகள் வந்து வெள்ளையா வர்ணிவா இங்க வந்து அந்த உச்சை சிரவசுங்கிற ஒரு குதிரையும் வந்து வெள்ளையான குதிரை சோ அந்த குதிரை போனது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குதிரை குதிரையை அபகாரம் பண்ணதுனாலேயே என்ன அப்படின்னா இவனுடைய இந்திரனுடைய யசஸும் வந்து அதோட போன மாதிரி அப்படின்னு ஸ்லோகார்த்தம் சோ வந்து சிரகாலார்ஜிதம் தேகபந்தம் இந்த யா இவ சோ பல கால அர்ஜிதம் பல காலமாக வெகுகாலமாக சம்பாதிக்கப்பட்டதும் தேகபந்தம் அப்படின்னா உருடைய இந்திரசிய யசக இவ இந்திரனது ஒரு புகழ் போன்று புகழ் போன்றதுமான அந்த உச்சைகி அப்படின்னா ரொம்ப உயரமா இருக்கின்ற அந்த உச்சை ஸ்ரவாகா உச்சை ஸ்ரவசு அப்படின்னு பெயருள்ள ஹயரத்னம் அந்த தேவேந்திரனுடைய அந்த சிரேஷ்டமான ஒரு குதிரையையும் தேன அவனால் குதிரையானது இங்க வந்து ஹயரத்னம்னு இருக்கு சோ குதிரையானது தேன அவனால் அப கவரப்பட்டது சரியா சோ தேன அஹரத்னம் அஹாரி அதான் மெயின் சென்டென்ஸ் அவனால் அந்த அஹ் குதிரைகளுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற அந்த குதிரையானது அபகரிக்கப்பட்டது சரியா இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்த்துட்டு போலாம் கிம் பகுனா மகேந்திரசிய அஸ்வரத்னம் அப்படி தேன அபகிருத்தம் இத்தியாக சோ வந்து என்ன மகேந்திரனுடைய அந்த அஸ்வரத்னம் அஹ் அஸ்வங்களுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற அந்த உச்சை சிரவசும் அவனால் தேன அந்த தாரகேன தாரகாசுரேன அபகிருத்தம் இத்தியாக அபகரிக்கப்பட்டது சோ தேன அஹ் தேன உச்சைகி ஸ்ரவாகா தேனை உச்சை ஸ்ரவாகா ஹயரத்னம் ஜ ஆஹாரி தேன அப்படின்னா தாரகேன உச்சை ஸ்ரவாகா இது இந்திர இந்திர அஸ்வசிய நாம இந்திரனுடைய அஸ்வத்தனுடைய பேரு அதாவது பார்க்கடல் கடையும் போது பல பொருள்கள் வெள்ள வந்தது அதுல வந்து ஒண்ணு வந்து இந்த உச்சைஸ்ரவசு சரியா ஹயரத்னம் சகாரோ அபிசப்தார்த்தே சோ வந்து ஹயரத்னம் ஜ அஹாரி அப்படின்னா ஹயரத்னத்தையும் எடுத்துண்டான் அப்படின்னு அபி அர்த்தத்துல ச இங்க வருது கிம் அநேஷம் அபஹரணே அஹ் வித்தியதே சாதன பூதம் அஸ்வரத்னம் அப்படி அபஹிருத்தம் இத்தர்த்த சோ கிம் அந்யேஷம் அபஹரணே வித் அபஹரணே நத்தியதே சோ வந்து போருக்கு வந்து ரொம்ப தேவையானது இந்த குதிரைகள் யானைகள் எல்லாமே அவைகள் எல்லாத்தையும் அபகாரம் பண்ணிணுட்டா கிம் அநேஷம் அபஹரணேன வித்தியதே சோ அபகரிக்கிறதுக்கு வேற என்னதான் இருக்குங்கிறது ஒண்ணு ஜெய சாதன பூதம் அஸ்வரத்னம் அப்படி அபஹிருதம் இத்தியர்த்த ஜெயத்துக்கு வந்து சாதன பூதமாக டூலா இருக்கின்ற அந்த அஸ்வரத்னத்தையும் அப் அவனால் அபகரிக்கப்பட்டது அஹாரி அப்படின்னா அபகிருதம் உச்சை ஸ்ரவசகாதி சிரேஷ்டத்துவை ஹேத்தும் ஆக சோ உச்சை ஸ்ரவ தன்னுடைய ஜாத்தியில அதுக்கு என்ன சிரேஷ்டத்துவம் அப்படின்னா உச்சைகி இ உச்சைகிங்கிறது அவ்யயம் உன்னதம் இத்தியர்த்தா நல்லா உன்னதமாக இருக்கு அனேன அஸ்வ விசேஷனேன அந்நேவிய ಪ್ರಧಾನ ಗುಣಸದ್ಭಾವ ಉಕ್ತ ಸೊ ಅನೇನ ವಿಶೇಷಣೇನ ಸೊ ಇಂದ ಅಶ್ವತ್ತಿನಯ್ಯ ವಿಶೇಷತನಾಲೇಯೇ என்ன அஸ்வத்துக்கு போடப்பட்டிருக்கிற விசேஷன்கிறது அத அந்த அஸ்வங்களுக்கு அஸ்வத்தை வந்து குவாலிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ற படுற சப்தங்களாலேயே பிரதான குண சத்பாவக உத்தக அதனுடைய ஒரு பிரதான குணம்ங்கிறது அது கிட்ட இருக்குங்கிறது தெரியறது என்ன வந்து பிரதான குணம் அப்படின்னா உன்னதத்துவம் அஸ்வானாம் பிரதான குண குட்டியா இது வச்சுக்கோங்களேன் அது குதிரை கிடையாது சோ நியூல இந்த கோவேரிகழுதன்னு கழுதன்வா அதுதான் இது இருக்கும் யானை சைஸ்ல குதிரை இருக்க வாய்ப்பு இல்ல உன்ன தத்துவம் அஸ்வானாம் பிரதான குணக குண வந்து ஒசரமா இருக்கிறது அப்படிங்கறதுதான் அஸ்வங்களனுடைய ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா அதுதான் அப்பதான் அந்த ராஜா வந்து அதுல உட்காந்து சவாரி பண்ணும்போதோ போருக்கு போகும்பொழுதோ அதனுடைய ஒரு கம்பீரம் சவாரி பண்ணும்பொழுது அதனுடைய ஒரு கம்பீரத்தினாலேயே ரொம்ப இன்னும் வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு இதுவா தெரியும் ஆஹா இப்படி ஒரு சிரேஷ்டமான ஒரு குதிர குதிரைகளோட ராஜா இருக்கானேன்னு தெ அண்ட் சண்டைக்கு போகும்பொழுதும் அந்த மாதிரி ஒரு அஸ்வங்களை யூஸ் பண்ணிட்டு போகும்பொழுதும் அதனுடைய வேகம் அதனுடைய பலம் எல்லாமே தெரியும் சோ அஸ்வானாம் பிரதான குண லக்ஷணே மகத் சும் சுசம்ஹதம் இது உத்தவாது லக்ஷணத்துல மகத் சுஙம் சக சுசம்ஹத்தம் அப்படின்னால நல்லா கம்பைன் ஆயிருக்குன்னு இருக்கும் சரியா உபலக்ஷணம் ச ஏதது அந்நேஷா அப்படி குணானா சோ வந்து உன்னதत्वம் अश्वாணாம் பிரதான குணஹ உச்சைகி உச்சை ஸ்ரவாகான்னு போட்டார் சோ உச்சைகிங்கிறதுனால என்ன சொல்றாரு அந்த உண்ணதத்துவம்ங்கிற ஒரு குணத்தை சொல்றார் எதுக்கு உன்னதத்துவம் அப்படின்னா குணேஷு பிரதான குணகா எது அஸ்வங்களுக்கு அப்படின்னா உன்னதத்துவம் சோ இந்த உண்ணதத்துவங்கிற ஒரு குணத்தினாலேயே இந்த ஏதது அஹ் இந்த குணானாம் அது அதனாலேயே அந்நீஷாம் அப்படி குணானாம் உபலட்சணம் இதனாலேயே என்னன்னா அந்த குதிரைக்கு வந்து மத்த குணங்களும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து லட்சியத்தை சரியா அஸ்வரத்னம் உத்ரேக்ஷதே என்னது அப்படின்னா இந்திரசிய அஸ்வரத்னம்னு சொல்றாரோ ஏன் அப்படின்னா இந்திரசிய சிரகால அர்ஜிதம் யச தேகபந்தம் இவ இது இந்திரசிய மகேந்திரசிய மகேந்திரனுடைய சிரகால கால அர்ஜிதம் பகுகால சஞ்சிதம் பலகாலமாக சேர்க்கப்பட்ட இல்லைன்னா சம்பாதிக்கப்பட்ட ஏதத் உன்னதத்வே ஹேதுகு லோபனீயத்வாதிகம் சுவனதி சோ வந்து ஏதத் உன்னதத்வே ஹேதுகு இதுக்கு வந்து சிரேஷ்டத்துவங்கிறது எதுனால அப்படின்னா லோபனியத்வா லோபனீயத்வாதிகம் சுவனதி லோபனியத்துவம் அப்படிங்கிறது லோப லோபனீயம் அப்படின்னாலே ஒரு என்ன சொல்றது டிசையர் ஆர் டிசைட் ஃபார் அந்த அந்த அதனுடைய அதனுடைய ஒரு அட்ராக்ஷனை குடி குடிச்சு ஒரு டிசைர் இருக்கிறது சிறகால சஞ்சிதம் ஹி வஸ்து லோபனியம் பவதி பலகாலமாக சேமிக்கப்பட்ட ஒரு வஸ்துவில தான் உங்களுக்கு வந்து அட்ராக்ஷனும் ஒரு டிசைரும் இருக்கும் நேத்தி வந்து நேத்தி வந்து ஒண்ணு சுலபமா ஒண்ணு கிடைச்சி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அது கிட்ட நமக்கு ஜாஸ்தி ஈடுபாடு இருக்காது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சம்பாதிச்சேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புக்கை வர வச்சேன்னு போது அந்த புக் பிகம்ஸ் வெரி 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 ப்ரெஷியஸ் டு அஸ் இல்லையா அந்த மாதிரி தான்

புரியுறதா அதே அட்டாச்மெண்ட் அந்த அந்த ஒரு விஷயத்தை கெயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் புகழ்ங்கிறது ஓவர் நைட்ல வர போறது இல்ல அந்த அந்த இதுல வருமே சாக்குந்தலத்துல ஒரு ஸ்லோகம் வருமே துஷ்யந்தன் சொல்லுவான் இல்லையா இந்த ராஜாங்கிற ஒரு பதவி அடையறது வந்து ஈஸி பட் அடைஞ்சதை வந்து காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவான் சோ அதே மாதிரி நம்ம வந்து சிறகாலம் இவன் ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக சேமிக்கப்பட்ட அந்த பாதுகாப்பாக வைத்து வைத்திருந்த அந்த யசஸும் போச்சு இந்த உச்சை ரோ அதனாலேயே ஏதது உன்னதத்துவ ஏதுகு என்ன அப்படின்னா லோபனியம் சத்வனி லோபனியம் அப்படிங்கிறது டிசைர்ட் டிசைர்ட் வெரி அட்ராக்டிவ் அதிகிறது சீரா கால சஞ்சிதம் பதி எதுக்கு எதுல வந்து நமக்கு வந்து ஒரு டிசைர் ஜாஸ்தி இருக்கும் ஒரு டுவர்ட்ஸ் அந்த வஸ்து கிட்ட ஒரு ஒரு ஆக்கர்ஷணம் கிட்ட லோபனம் லோபனியம்ங்கிறது இங்க ஆக்கர்ஷனம்ங்கிற அர்த்தம் கிட்ட இருக்கும் அப்படின்னா சீரா கால சஞ்சிதம் ஹி வஸ்து லோபன சேமிக்கப்பட்ட ஒரு கேதம் ஆத்தனூத்தி அப்படிப்பட்ட ஒரு பொருள் வந்து யாரோ அபகரிச்சுண்டு போயிட்டா தூக்கிண்டு போயிட்டா அப்படின்னா அதுல வந்து நமக்கு கேதத்தை ஆத்தனூத்தி அதை வந்து கஷ்டத்தை கொடுக்கும் யசக கீர்த்தி தேகம் பத்னாதி இது தேகபந்தம் சோ யசஸ் அப்படிங்கிறது என்னன்னா கீர்த்தி அந்த கீர்த்தியானது தேகம் பத்னாதி அதுதான் கட்டுப்ப கட்டு என்ன சொல்றது அந்த யசஸ்ஸே உருவெடுத்தது போல அதுதான் தேகபந்தம் இங்க வந்து கர்மணி அண்ணு சோ தேகம் பத்னாதி இது தேகபந்தம் மூர்த்தி மூர்த்தி மத்து உபயோரபி அதாவது யசஸ்ஸே உருவெடுத்தது போலன்னு சொல்றோம் இல்லையா அதான் இந்த ஃபார்ம் ஆஃப் அப்படியே அந்த புகழோட ஒரு ஆகாரமா இருக்கான் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் உபயோரபி தாவல்யம் அதிமகத்துவம் உத்பிரேக்ஷா ஏற்றது ரெண்டுத்துக்குமே எதுக்கு யசஸ்க்கும் சரி அந்த இதுக்கும் சரி ஆஹ் உச்சைஸ்ரவசும் சரி உபயோரோபி தாவல்யம் அப்படின்னா அதிமகத்துவம் ஹேது அஸ்வ அபஹாரே தசிய யசசோ அபி அபகிருதத்துவ பிரதீதி பலம் சோ அஸ்வத்தினுடைய அபஹாரே எனக்கு பிடிச்ச ஒரு வஸ்து என் எந்த ஒரு வஸ்துனால எனக்கு வந்து புகழுங்கிறது இருக்கோ இந்திரன் வரா அப்படின்னா அந்த உச்சை சிரவசல ஏறி வரா அப்படிங்கறதே அவனுக்கு ஒரு பெரிய புகழ் அந்த உச்சை சிரவச அவன்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போயிட்டான் லூட்டு பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த அஸ்வ அபஹாரே தசிய யசசக அபி அபகிருதத்துவ பிரதீதி பரம் அந்த யசஸ்ஸும் வந்து அபகாரம் ஆயிடுத்து அப்படிங்கறது தான் அதனுடைய ஒரு சரியா அதுதான் இங்க சொல்ல வராருன்னு சொல்றாரு உம் அந்த யசக வந்து அன்வயத்துல எங்கம்மா நிற்கும் எங்க வர

புரியல உச்சை உச்சை அப்படிங்கறது உங்களுக்கு சகாராந்த புல்லிங்க சப்தம் அதுக்கு உச்சை சிரவசுக்குற வாக்கியம் சொன்ன உச்சை நான் வந்து ஆமா உச்சை ஸ்ரவாகான்னு வரும்

விகாரே சாண்வி பாத்திகே சோ வந்து என்ன அப்படின்னா சரி இப்போ இந்த மாதிரி இருக்கு பல பல உபாயங்கள் ட்ரை பண்ணிட்டு சோ எல்ல எந்த உபாயமும் கிட்ட வந்து செல்லுபடியாது அது எது போல அப்படின்னா ஒரு வந்து நல்ல வீரியத்தோட இருக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவ் மெடிசன் ஒண்ணு இருக்கு ஆனா ஒரு விஷஜரம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க அந்த விஷ ஜுரத்துல வந்து இந்த மெ மெடிசன் என்னதான் எஃபெக்டிவாக இருந்தாலும் அந்த விஷசுரத்துக்கு அது வேலைக்காக யூஸ் பண்ண முடியாது சோ அதே மாதிரி எங்களுடைய உபாயங்கள் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா போதிலும் கூட தஸ்மின் குரூரே தாரகா தாரகாசுரே அந்த க்ரூரனான தாரகாசுரன் இடத்துல சர்வே பிரதிகதக் கிரியாக அந்த உபாயாக சர்வே பிரதிகதக் கிரியாக எல்லாம் வந்து நஷ்டமாக்கப்பட்டவை புரியுறதா சரியா சோ அதான் இங்க என்ன அப்படின்னா அந்த குரூரே தஸ்மின்னு க்ரூரமாக இருக்கின்ற அந்த தஸ்மின் தாரகாசுரே நக சர்வே உபாயாக எங்களுடைய எல்லா இந்த உபாயங்களும் எல்லா அந்த மெத்தடாலஜி நாங்க என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் பண்ணோமோ பண்ணோம்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா சாண்ணி பாத்திகே விகாரே வீரியவந்தி ஔஷதானி இவ பிரதிகதக்ரியாகா சோ வந்து சான்னிபாத்திகே அப்படின்னா உங்களுக்கு வந்து தீவிர ஜுரம் அந்த விகாரே அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சுரத்துல என்ன அப்படின்னா வீரியவந்தி ஔஷதா ஔஷதி ஔஷதாதீனி ஔஷதானி இவ வீரியவந்தி அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப வீரியத்தோட இருக்கின்ற ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கின்ற ஒரு மெடிசன்ஸ் வந்து எப்படி வந்து ஒன்னும் உபயோகம் இல்லையோ அது போல இவனுடைய கிட்ட நாங்க செய்யறது அது எல்லாமே வந்து வர்த்தத்துலதான் போய் முடியுறதே வழிய எங்களுக்கு ஒரு லாபத்தையும் கொடுக்கல அதனுடைய ஸ்லோகார்த்தம் வியாக்கியான காதன் போகலாம் நானும் சமாசிரய பிரவிறி வதிரேகேண அநேபு அந்நேபி உபாய சி நாம தே தமிழ் பிரயுக்தா பிரயுக்தா இது ஆசங்கிய பிரயுக்தான வைஃபியம் ஆக சோ வந்து ஒரு ஆட்சேபம் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறான் என்ன அப்படின்னா நானும் சமாசிரய பிரவிறத்தி வதிரேகேன அந்நே போய் வந்து ஒரு ரெஃப்யூஜ் மாதிரி அவங்கிட்ட விழறதை விட அதுக்கு வதிரேகனா ஆப்போசிட்டா பல உபாயங்கள் சந்தி நாம இருக்கே அதெல்லாம் வந்து அவங்கிட்ட பிரயோகிக்கப்படவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை ஆட்சேபம் பண்ணிட்டு தே கிம் ந தஸ்மின் பிரயுக்தா அந்த தேன் தாரகாசுரே கிம் ந பிரயுத்த உபயோகிக்கப்படவில்லையா இது ஆசங்கிய இந்த மாதிரி ஒரு ஒரு இதை கலப்பிண்டு பிரயுக்தானி தேசம் வைஃபியமாக ஸோ பிரயுத்தானாமாயனாம் என்ன வைபல்யம் ஆக அது வந்து தான் அது வந்து சபலம்ங்கிறது இல்ல அதுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற சரியா தஸ்மின் நக சர்வே உபாய திஹதக் கிரியா நக அப்படின்னா அஸ்மாக்கம் எங்களுடைய சர்வே எல்லா நேவலம் சம்சிரய வத்தி பரிய ஆ சமாதி பிரயோகஹ அபது சமாதி பிரயோகஹ அபது சமாதி பிரயோகோ அபி इति भावஹ சோ சர்வே எல்லா உபாயங்களும் ந கேவலம் சம்श्रेய வృతి पर्यंतஹ சமாதி கிரியாஹ சம்श्रेய வృతి அபடினாலே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசிரியம் மாதிரி ஆஷ் அவனு கிட்ட போய் விழற வரைக்கும் எல்லா பிரயோகங்களும் சாமாதி பிரயோகங்கள் அபிது சாமாதி பிரயோகோ அபி இது பாவக வேத பேத தண்டம் அந்த இருக்கிற நாலு உபோ பிரயோகங்களும் என்ன அப்படின்னா அந்த உபாய உபாயாக சாமாதய அந்த சாமதான வேத தண்டம் அது எல்லாமே தஸ்மின் தாரகே அந்த தாரகனிடத்தில் பிரதிகதா கிருத பிரதிஹனனா கிரியா காரிய ஜனனம் ஏஷாந்தே ததா சோ வந்து பிரதிகதா அப்படின்னா கிருத பிரதிகனா அப்படின்னா அந்த உபாயங்கள் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா அது அதனுடைய ஒரு காரிய ஜனனம்ங்கிறதே கிடையாது அவைகள் எல்லாமே நஷ்டம் தான் ஓகேவா சோ ஆசன் இது சேஷ அத்த உபமா ஆஹ இங்க வந்து உபமையா ஒண்ணு வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா சான்னி விகாரே வீரியவந்தி ஔஷதானி இவ இ சாந்தி என்ன அப்படின்னா வாத்த பித்த ஸ்லேஷ்ம சமாஹார சன்னிபாத்தக சன்னிபாத்தக அப்படின்னாலே என்ன அப்படின்னா கலக்ஷன் அர்த்தம் மிக்சர் அர்த்தம் எல்லாம் சேர்றதுன்னு சொல்றோம்ல அதுக்குதான் சன்னிபாத்தம் எது சேர்றது அப்படின்னா வாத்தம் பித்தம் ஸ்லேஷ்ம அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கபம் சோ வாத பித்த கபம் இது மூணுத்தினுடைய மூணுத்துனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சன்னிபாத புரியுதா சோ வந்து சன்னிபாதாது உத்பூதக சான்னிபாதிக இந்த மூணுத்தினுடைய சேர்க்கையினால் உண்டானதுங்கிறது தான் சான்னிபாதிக்கம் கிளியரா இருக்கா பிரகாஷ் மாமா சரியா இருக்கா

நார்மலா இருக்கிறத விட மாறுபட்டு இருக்கிறது சோ நார்மலா பாடியில ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் அது விகாரமா இருந்ததுன்னா டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கும் இல்லைன்னா லோவா இருக்கணும் சோ இங்க விகாரேங்கிறது ஜுவராதோ அந்த ஜுவரங்களில் வீரியவந்தி பிரசஸ்த வீரிய யுக்தானி ரொம்ப வெல் நோன் மெடிசன்ஸ் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கின்ற பிரசம்சாயம் மதுப்பு வீரியவந்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஔஷதீனிக்கு போறது அப்ஜெக்டிவா சோ வீரியவது வீரியவதி வீரியவந்தி சரியா சோ வீரியவந்தி ஔஷதாதீனி ஔஷதானி சோ பிரசம்சாயம் மதுப்பு ஔஷதானி முஸ்தா முஸ்தா பர்பட்டகாதீனி இவ ஔஷதானிங்கிறது அதாவது முஸ்தா அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கிராஸ்ன்னு போட்டிருக்கான் டிக்ஷனரியில பர்ப்போம் ஏதோ ஒரு மெடிசனல் ப்ளான்ட் விரேஷம்னு வச்சுக்கோங்க சோ ஔஷத ஔஷதானிங்கிறது முஸ்தா காதீவோஷரா ஓஷா இவ தோஷத்ரய ஔஷதானி இவ சர்வே தாரகே அக்கூடி தார்கே பிரதிக்தா இரோஷத்தயே என்ன தோஷத்ரயம் வாத பித்த கபம் அப்படிங்கிற தோஷத்ரய சம்பவே இந்த மூணு தோஷம் இருந்தா ஜுவரம்ங்கிறது வரும் ஜுவராதௌ அதுக்கு அட்ஜெக்டிவ் இது தோஷத்ரய சம்பவே ஜுவராதவ் மகாவீரியாணி ஔஷதானி இவ ரொம்ப சக்தியோட இருக்கின்ற சக்தி வாய்ந்த மருந்துகள் மருந்துகளை போல அஸ்மாக்கம் உபாயாக சர்வே அபி எங்களுடைய எல்லா அதாவது சாமதான சாமமா சொல்லி பார்த்தோம் அதாவது சாமம்ங்கிறது என்ன அவனுக்கு வந்து ரத்தனங்களையும் பார்த்து பார்த்து கொண்டு போய் கொடுத்தான் பிரத்தியர்கள் மூலமாக இந்திரன் முன்னாடி ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் வேதம் தண்டம் சாம தான பேத தண்டம்னு பலவிதமாக அவனுக்கு வந்து சுசுரூஷ பண்ணியாச்சு அப்புறம் வந்து தானம்ங்கிறது அவனுக்கு வந்து ரத்தனங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு சரி கொஞ்சம் ஏதாவது ஃபைட் பண்ணலான்னு போனாலும் முடியல தண்டத்தினுடைய பிரயோகம் எங்களால முடியவே முடியாது பிகாஸ் அவன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அடக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் அவனுக்கு வந்துருத்தும் சோ இந்த மாதிரி எப்படி வந்து தோஷத்திரய சம்பவே வராதோ மூன்று தோஷங்களோட இருக்கும் வந்த அந்த ஜுவர ஜுரம் இருக்கின்ற தருணத்தில் மகாவீரியாணி ஔஷதானி இவ நல்ல சக்தி வாய்ந்த ஔஷதங்களை போல அஸ்மாக்கம் உபாயாக எங்களுடைய உபாயங்கள் எல்லாமே சர்வே அபி எல்லாமே தாரகே அந்த தாரகாசுரிடத்தில் பிரதிகத சக்தியாக ஜாதாக இத்தியர்த்த அழியப்பட்ட நஷ்டமாக்கப்பட்ட இழந்த சக்தியோடு இருக்கின்றன சோ வந்து உங்களுக்கு வந்து அழகா வந்து அந்த ஜுவரம்ங்கிறது தாரகன் அதுல வந்து உபாயங்கள் வந்து அந்த இந்த ஔஷத ஔஷதானி அவைகள் வந்து ரெண்டுக்குமே என்ன அப்படின்னா ஜுவரமும் குரூரம் சரியா இவனும் குரூரன் ஜுவரத்துல பிரதிகத சக்தி இதுலயும் வந்து இவங்கிட்டே இந்த உபாயங்கள் எல்லாமே பிரதிகத சக்தி அது ரெண்டுதான் சாதாரண தர்மம் ரெண்டுத்துக்கும் இந்த தாரகாசுரனுக்கும் ஜரனுக்கும் ரே ரெண்டு தா ரெண்டு சாதாரண தர்மம் ஒண்ணு குரூரம்ங்கிறது ஒண்ணு ஒன்னு ஒண்ணு வந்து பிரதிகத சக்திங்கிறது சரியா ஓகேவா சோ ச அதுக்கப்புறம் சன்னிபாத ஜராதவ் ஔஷதா ஔஷ ஔஷதானாம் ஓஷதானாம் நிஷ்பலத்துவம் முக்தம் வைத்தியசாஸ்திரே சோ வைத்தியசாஸ்திரத்துல வந்து சன்னிபாத்த இதுதான் இந்த வாத பித்த கபம் இது மூணுத்தினுடைய சேர்க்கையோட இருக்கிறதுதான் சன்னிபாத்தம்ங்கிறது அதுதான் சன்னிபாத ஜுவரம்னு பேரு அது ஏதாவது ஒண்ணு இருந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இஸ் வெரி ஈஸி டு எராடிகேட் இந்த டிசீஸ பட் வந்து இங்க வந்து மூணும் சேர்ந்து இருக்கிறதுனால சன்னிபாத ஜுவராதோ தானாம் நிஷ்பலத்துவம் முக்தம் ஔஷதங்களுடைய நிஷ்பலத்துவம் அதனுடைய அதனுடைய இட் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல் இன் ட்ரீட்டிங் த ஜுவரம் அதுக்கு வந்து வைத்திய சாஸ்திரத்துல என்ன சொல்றா அப்படின்னா வாத்த பித்த கபானாம் சந்நிபாத்தா பவேத் ததா ஜாத்த ஜர தீவிர அசாத்திய சர்வபேஷதை சோ வாத்த பித்த கபங்கள் இவைகள் கபானாம் சன்னிபாத்த சேர்க்கையானது எதா பவேத் எப்பொழுது நிகழுமோ ததா அப்பொழுது ஆஹ் ஜத்தா ஜுவ தீவிரா ஜர உண்டான அந்த தீவிரமான ஜுவரமானது சர்வ பேஷஜைஹி அசாத்திய எல்லா பேஷஜம்ங்கிறது மெடிசன் எல்லா மெடிசன்னாலையும் கியூர் பண்ண முடியாமல் இரு உபமான உபமேயோ சாதாரண தர்மம் ஆக சோ இது ரெண்டுத்துக்கும் சாதாரண தர்மம்னு சொல்லணுமோனோ உபமாலங்காரத்துக்கு க்ரூர இது அசுர விஜயித்வாத்து அவேத்திய சித்தே சம்பூத்தத்வாத்து அசாத்தியேச்ச இத்தர்த்தா சோ வந்து என்ன சாதாரண தர்மம்ங்கிறது க்ரூரங்கிறது தான் சாதாரண தர்மம் க்ரூரே தாரகே க்ரூரே ஜுவரே சரி சன்னி பார்த்தேன் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா அசூர விஜயத்துவாத்து அசுர விஜயங்கிற கேட்டகரிய இருக்கான் அதனால அவேத்திய சித்தே அவன் வந்து பண்ண முடியாது ஓவர் ஹிம் அதே மாதிரி தோஷத்ரய சம்பூதத்வாத்து அசாத்தியேஜ இத்தியர்த்தகா மூன்று தோஷத்தினால உண்டானதுனால இது இந்த ஜரமும் வந்து அசாத்தியம் அப்படிங்கறதுதான் இங்க நல்ல ஒரு அலங்காரம் சரியா இருக்கா ஸ்லோகம்

கோவிட் மாதிரியா அது சரி கோவிடால வந்துட்டு போயிடுத்து சீசன் ஒரு ரெண்டு வருஷம் படுத்துட்டு போயிடுத்து இவன் இவன் நிரந்தரமா படுத்துறானே அதுதான் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஜயாஷா எத்திரச்ச அஸ்மாத்தம் பிரதிகாத்த பிரதிகாத்த உத்கத அர்ச்சிஷா ஹரிச்சக்கரேன தேன அஸ்ய கண்டே நிஷ்கம் இவ அர்ப்பிதம் சரி எங்களுக்கு வந்து ஜயாஷா வந்து எத்த எதுல இருந்தது அப்படின்னா அஸ்மாதம் ஜயாஷா எங்களுடைய ிடுவோங்கற ஒரு ஆசை ஒரு ஓப்பு எதுல இருந்தது சக்கராயுதேன்னு அர்த்தம் அதுல இருந்தது அதுவும் என்ன பண்ணிது தெரியுமோனோ இந்த இவனுடைய அந்த ஹரி சக்கரமானது இவனுடைய கண்டத்துல போய் அடிக்கும் பொழுது இவனுடைய சரீரம் வந்து கல்லு மாதிரி இருக்கிற சரீரமா அதனால அந்த சக்கரமே இவனுக்கு வந்து ஒரு நிஷ்கம் போல அர்ப்பித்தான் நிஷ்கம்னா உங்களுக்கு வந்து கோல்டு அர்த்தம் ஸ்வர்ணம் அர்த்தம் நிச்சயேன காயதி சோபதி இது நிஷ்கம் நிச்சயமா அது போட்டுண்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படிங்கறதுனாலயே அதுக்கு நிஷ்கம்னு பேரும் சரியா சோ நிஷ்கம் இவ அர்ப்பித்தம் அப்படிங்கறது தங்கம் போல அவனுக்கு வந்து இட் அடான்ஸ் அடான் ஹிஸ் பாடி சோ அந்த எதல எது மேல நமக்கு வந்து இந்த லாஸ்ட் ரிசார்ட் பிகாஸ் எங்களோடது நாங்க எல்லாமே பண்ணியாச்சு சாமதான பேத தண்டமும் பண்ணியாச்சு பணிஞ்சாச்சு எங்களுடைய வேலைகளை செஞ்சாச்சு அவன் எதுக்கும் பண்ணியல ஏன் அப்படின்னா முன்னாடியே படிச்சோம் குருபுத்தி குர்புத்தி இருக்கிற என்னது எவ்வளவு பண்ணாலும் அவன் வந்து என்னது ஸ்லோகம் அது இத்தம் ஆராத்தியமானோபி கிருஷ்ணாதி புவனத்திரயம் சாம்யேது நம்ம உபகாரேன்னு துர்ஜனகா சோ வந்து அதனால வந்து இவனுக்கு உபகாரத்தினால சாமியது ஏன்னா துர்ஜனால வந்து எப்பவுமே திருப்திப்படுத்த முடியாதுன்னு பார்த்தோம் என்னென்னலாம் வந்து இதெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கிறதையும் பார்த்தோம் எதுக்கும் வசப்படலை ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய லாஸ்ட் ரிசார்ட் என்னன்னா அந்த சக்ராயுதம் பட் அந்த சக்ராயுதமும் அவனுக்கு எப்படி போய் அமைஞ்சது அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ஒரு தங்க தங்கத்தால அப்படியே அவனை வந்து அலங்கரிச்சது போல இருக்கு ஹரிசக்ரேனன்னு சொல்லும் பொழுது இந்த இன்னொரு புக்ல போட்டிருந்தார் ஹரிசக்கரேண்கிறது விஷ்ணு வந்து அஹ் ஒரு சமயம் வந்து இந்திரனுக்கு வந்து தம்பியா இருக்கும் பொழுது அவருக்கு வந்து உபேந்திரன் பேரா சரியா ஆஹ் சோ இந்த இந்திரனுடைய வஜ்ராயுதமானது இந்த தாரக்கனை கொல்லாம பொழுது இந்த தேவர்கள் வந்து இந்த உபேந்திரனை பிரார்த்திச்சு அவனுடைய ச அவன் வந்து இந்த சக்கராயுதத்தை யூஸ் பண்ணான் அப்படின்னு ஒரு இன்னொரு புக்ல படிச்சேன் சரியா அதுதான் இங்க அன்வயம் பார்த்தேன்னா எத்தனை அப்படின்னா எஸ்மின் எதில் எத்திர எங்குங்கிற அர்த்தம் எந்த சக்கராயுதே சக்கராயுதத்தில் அஸ்மாக்கம் எங்களுடைய ஜயாஷா அப்படின்னா வெற்றி ஏதோ தெர் இஸ் என்ன ஒரு கொஞ்சம் ஹோப் இருந்தது துளி உண்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரீக் இருந்தது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது வந்து என்னன்னா பிரதிகாத உத்கத அர்ச்சிஷா சோ அதுவும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பிரதிகாத உத்கத அஹ் அர்ச்சிஷா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஹரிச்சக்கரம் வந்து அவன் மேல மோதும் போது அந்த மோதுதலினால் உண்டான ஒளியுடைய அப்படின்னு அர்த்தம் அந்த அர்ச்சிஷா ஹரிச்சக்கரேன तेन अस्य, ரிச்சக்கே அசுர கண்டே கண்டத்தில் நஷம்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு கோல்டு மாதிரி அடான் பண்ணி எடுத்து சோ வந்து என்ன அப்படின்னா எத்தக்கம் ஜையாஷா பிரதிகாத்த உகத அர்ச்சிஷா தின ஹரிச்சக்கேணே நஷம்பம் இவ அப்படின்னு சொல்றார் இப்ப வந்து நம்ம வியாக்கியானம் பார்த்துட்டு போலாம் நானும் சர்வ உபாயேபிய பலவதர தண்ட கிம்ன தஸ்மின் தஸ்மின் பலிதா இத்திய ஆக எல்லாத்திலயும் சாமதான பேத தண்டம் அதாவது சாதாரணமா இருக்கிறவாட சாமத்தோட சரி பண்ணிடலாம் கொஞ்சம் துஷ்டுவா முஷுடுவா இருந்தா தானம் இல்லனா பேதம் எல்லாத்தோட இந்த மூணுத்த கம்பேர் பண்ணும் போது ரொம்ப பலவத்தரம் எது அப்படின்னா தண்டகாங்கிறது இந்த தண்டகாங்கிறது இந்த சாமதான உபாயங்கள்ல நாலாவது சோ பலவதர தண்டகா தஸ்மின் பலித அந்த தண்டத்துல கூடவா தஸ்மின் தாரகே அதுவும் வந்து ஒரு பலத்தையும் கொடுக்கலையா அப்படின்னா எத்த அஸ்மாக்கம் ஜயாஷா தேன ஹரிச்சக்கரேனச்ச அஸ்ய கண்டே நிஷ்கம் அர்ப்பிதம் இவ எத்திர எஸ்மின் எதில் அஸ்மின் ஹரிசக்கரே நடத்தோம் எந்த ஹரியினுடைய சக்கரத்தில் அஸ்மாக்கம் ஜயாஷா ஜெய்சியாமக வயம் அனேன இது ஆஷா புரியுறதா சோ அஸ்மாக்கம் ஜயாஷான்னு சொல்லும் பொழுது எங்களுடைய ஜயாஷா வெற்றி 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 பெற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஜெய்சியாம வயம் நாங்க வெற்றி பெற்று கொள்வோம் வெற்றியை அடைவோம் அனேனங்கிறது இங்க வந்து இந்த ஹரிசக்கரேன ஜெய்சியாமக வயம் அனேன ஹரிசக்கரேன இ ஆசா பூர்வம் பூர்வம் ஆசீத்து இது சேஷா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அனேன விஷ்ணு சக்கரஸ் தண்ட உபாயு மூர்த தியோத்தியதே சோ தண்ட உபாயங்கள்ல என்ன விஷ்ணு சக்கரமானது இட் டேக்ஸ் டாப் மோஸ்ட் பொசிஷன் சரியா ஆக அதாவது எங்க கிட்ட எதுவும் உள்ள கடைசியா இந்த ஒரு அஸ்திரத்தை நான் பிரயோகம் பண்ண போறேன்னு இருக்கோம் தெரியுமா அதுதான் சோ அதான் தசியாபி அத்த நிஷ்பலத்துவம் ஆக அதுக்கும் இப்ப வந்து நிஷ்பலத்துவம் தேன இத்தியாதினா தேன அஸ்மத் 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 ஆஷா நிஷ்டிதேன ஹரிசக்ரேன விஷ்ணோகோ சக்கரேன சுதர்சனேன ஹேதுபூதேன தேன அப்படிங்கிறது அஸ்மத் ஆஷா நிஷ்டிதேன எங்களுடைய நம்பிக்கைக்கு நம்பிக்கையினுடைய நம்பிக்கையோட நாங்க நம்பிக்கைக்கு இருப்பிடமாக இருக்கின்ற ஹரி சக்கரேன அந்த விஷ்ணுவனுடைய சக்கரத்தினால் அந்த சுதர்ஷனேன ஹேதுபூதேன அபிசப்தார்த்தே சகாரக சோ வந்து அபி அர்த்தத்துல சகாரம்ங்கிறது இங்க வருது சச்ச அசிய தாதிருஷ அவஸ்தா பிராப்தி அனுபபத்தி ஜோதயதி சோ அந்த மாதிரி ஒரு அவஸ்தா பிராப்தி அனுபபத்தியம் என்ன அப்படின்னா அஸ்ய தாரகாசுரஸ்ய கண்டே கலே நிஷ்கம் உரோபூஷணம் சோ அவனுடைய ஒரு ஒரு அஹ் தாரகாசுரனுடைய கண்டத்துல கண்டம்ங்கிறது கலை அவனுடைய கழுத்துல நிஷ்கம் அப்படிங்கிறது தங்கம் உரக பூஷணம் உரசுங்கிறது மார்பு அதுக்கு ஒரு பூஷணமாக அடுத்து என்ன ஆஹ் அர்ப்பிதம் அப்படிங்கிறது நெஸ்தம் இவ அந்த மாதிரி ஒரு பூஷணமாக அது அப்படியே லிட்ரலி வந்து ஒரு பூஷணமாக ஆல அர்ப்பிதம் இவ இது போன்று சக்கரத்தை போய் விடுறார் அவனுடைய சரீரம் வந்து அவ்வளவு ஒரு கர்க்கசமா இருக்கிறதுனால அது வந்து ஒரு போய் அப்படியே டங்குன்னு போய் இடிச்சது போல அப்படியே அதுல ஒளிதான் வந்ததே வழிய வேற அவன் மேல ஒரு பாதகம் அவனுக்கு எதுவுமே ஆளாதால உத்ரேக்ஷாயாம் ஹேதுமாக பிரதிகாத்த உத்கத அர்ச்சிஷா இது பிரதிகாத்த அப்படிங்கிறது பிரதிஹனம் சரியா பாவேங்கய்ங்க சோ பிரதிஹனம் என்ன அப்படிங்கிறது தேன உத்கதம் உத்திதம் அர்ச்சிஹி ஜுவாலா எஸ்ய தேன சோ அதுல இருந்து உத்கத்தங்கிறது உலெழுந்த அர்ச்சிங்கிறது ஜுவலா ஒளி அதோடு அந்தத்தை அர்ச்சிஷா அந்தஹரிச்சக்கேண சரியா சிலாதல கர்க்கஷே சிலாத்தல கஷே தண்டே விஷ்ணுச்சக்கே பி சி கண்ட காட்டி உத்தையா ப்ஷ பிரதேச பயந்தம் லம்பமான அனலஜ்வாலையண்டே மகத்தரம் இத்தியர்த்தா சோ சிலாதல கர்க்கஷே தற்கண்டே சிலாதலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார போல கர்க்கஷம் ரொம்ப ஹார்டா இருக்கிற தற்கண்டே அவனுடைய கழுத்தில் விஷ்ணு சக்கரே பாதித்தே சதி அந்த விஷ்ணு சக்கரமானது தஸ்மின் கண்டே பாதித்தே சதி அவனுடைய கழுத்தில் விழுந்த தருணத்தில் கண்ட தேச காட்டின்யாது அந்த இதுல இருக்கிற கண்டத்துல இருக்கிற ஒரு தன்மையினால காட்டின்யாது உத்கத்தையா மேல் கிளம்பிய வக்ஷ பிரதேச பர்யந்தம் அவனுடைய மார்பு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆன லம்பமானையா அனல ஜுவாலையா தொங்குகின்ற அனலம்ங்கிறது உங்களுக்கு அஹ் இது உம் அக்னி அந்த அனல ஜுவாலையா அந்த 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 ஜுவாலையினால அஸ்ய கண்ட கண்ட தேசே அவனுடைய கண்ட தேசத்துல கண்ட பிரதேசத்துல மகத்தரம் உரோபூஷணம் அர்ப்பித்தம் இவை இத்தியர்த்தக ரொம்ப ஒரு பெரிய ஒரு உரசுக்கு வக்ஷஸ்ல வந்து ஒரு பூஷணம் ஒரு ஒரு ஆபரணம் போட்டது போல இருந்தது லிட்டரலி ஆபரணம் போடல அந்த அந்த போய் இடிச்சதுல அதனுடைய கர்க்கசத்துவ அதாவது நம்ம வந்து ஒரு 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 ஹார்டா இருக்கிற ஒரு இதுல வந்து ஒண்ணு தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பார்க் வரும் தெரியுமா சடார்னு அந்த ஸ்பார்க் தான் இது சோ அந்த அந்த இந்த ஹரியனுடைய சக்கரமும் ஹாடு அந்த அவனுடைய கண்டமும் அவ்வளவு கற்கசம் சோ இது போய் அதுல ஒராசும் பொழுது இடிக்கும் பொழுது சடார்ன்னு ஒரு ஜுவால மாதிரி வருது ஜுவாலன்னா லிட்டரல் அக்னி இல்ல ஒரு பிரகாஷம் ஒரு அர்ச்சிங்கிறது ஒரு ஒரு ஜுவாலை போல அங்க அப்படியே தங்கமயமான ஜுவால போல தெரியுது சோ தங்கமயமாக அந்த ஜுவாலம் இருக்கிறதுனால அவன் கண்டத்துக்கு அவனுக்கு வக்ஷசுக்கு ஒரு உரோபூஷணம் போல வக்ஷசுக்கு ஒரு பூஷணம் போல புரியுதுவா உங்களுக்கு ஆஹ் ஓ எப்படிலாம் யோசிக்கிறாங்களே ஆமா லம்பமானையா அனலஜ்வாலையா அசிய மகத்தரம் உரோபூஷணம் அர்ப்பித்தம் இவ வந்து உத்ஷா அர்ப்பித்தம் இவ அர்ப்பணம் பண்ணது போல உத்ஷையா ஹரிசக்கரஸ்யாபி தஸ்மின் குண்ட சக்தித்துவம் சூச்சித்தான் உத்ரேக்ஷையா எது சூச்சித்தம் அப்படின்னா இந்த மாதிரி சக்கரம் போய் அதுல பட்டதுனால சடார்னு ஒரு ஒரு ஸ்பார்க் நீங்க அந்த இந்த கடையெல்லாம் பார்த்த எல்லாம் தெரியும் ரெண்டுத்த ஷார்ப்பு நல்ல ஹார்டா இருக்கிற ரெண்டுத்த ஒரசும் போது கிளம்பும் அதுதான் அந்த பிளேம்ங்கறத அப்படியே அங்க அவன் பக்ஷஸ் வரைக்கும் போர் தான் அது போறது எப்படி இருக்கு அப்படின்னா ஹரி சக்கரமே அவனுக்கு ஆபரணமா ஆனது போல இருக்கு ஒரு தங்கமயமா ஆகி அவனுடைய வக்ஷச அலங்காரம் பண்றதை வழிய அவனுடைய கண்டத்தை சேதனம் தான் பண்ணல சோ இதை தவிர நாங்க என்ன பண்ணுவோம் இப்படி உட்பிரேட்சி உற்பத்தா மூலமாக இது சொல்றதுனால நமக்கு என்ன சூச்சித்தம் அப்படின்னா உத்ரேக்ஷையா ஹரி சக்கர சியாபி தஸ்மின் ஹரியனுடைய சக்கரம் கூட தஸ்மின் தாரகாசுரே குண்ட சக்தித்வம் சூச்சித்தம் குண்ட சக்தித்துவம் அப்படிங்கிறது குண்டம்ங்கிறது உங்களுக்கு வீக் இல்லன்னா பிளண்ட் மொக்க மொக்கையான ஆக்கப்பட்ட சக்தியோட அந்த அரிச்சக்கரமே அவங்ககிட்ட வேலை செய்யல நான் எங்களுக்கு இருந்த கடைசி நம்பிக்கை லாஸ்ட் ஹோப் வி ஹாவ்னு வார் ஃபீல்டு எல்லாம் பேட்டர் ஃபீல்டுல இல்லையா இந்த வெப்பம் தான் கடைசியா நாங்க இருக்கோம் இந்த குண்டை போட்டு ஒண்ணு மொத்தமா அவ அழியணும் இல்லன்னா நாங்க அழியனோம் சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்ட தேவர்கள் சோ எங்களுடைய லாஸ்ட் ஹோப்பா இருக்கிற அரிச்சக்கரமும் அவனுக்கு வந்து அது அத வந்து பெரிய ஒரு போய் இடிச்சு ஒரு ஜுவாலைய கிளப்பி விட்டதே தவிர அந்த ஜுவாலங்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருந்தது எங்க கண்ணுக்கு அப்படின்னா ஐயோ இந்த ஹரிச்சக்கரம் போய் கழுத்த வெட்டாம இவனுக்கு என்ன ஆபரணம் மாதிரி ஒரு ஜொலிக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கே அப்படின்னு எங்களுக்கு தோண வச்சுது சோ அந்த ஜொலிக்கிற மாதிரி இவனுக்கு இருந்ததுனாலேயே அது வந்து ஒரு உற்பட்ச கவியால பண்ணப்படுற ஒரு பொயிட்டிக் ஃபேன்சி இல்லையா சோ அந்த உத்ரேட்சையா என்ன அப்படின்னா ஹரிச்சக்கரம் கூட அவனிடத்தில் பயன் அடையவில்லை ஒரு வேலையும் செய்யுறா ஜயாஷா எத்திர அஸ்மாக்கம் பிரதிகாத உத்கத அர்ச்சிஷா ஹரிசக்கரேன தேன அஸ்ய கண்டே நிஷ்கம்பம் நிஷ்கம் இவ அர்ப்பித்தோம் இதோட நான் நிறுத்திக்கிறேன் படிச்சேன்